ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ்வல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் கொஞ்சம் பேர் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோலாம் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் தான். இந்த பாத் பவுடர் வந்து நான் லாஸ்ட் 1 மந்த் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்குது, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ இந்த ஹெர்பல் பாத் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் 2K சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம், ரொம்பவுமே ஹாப்பி. என்னை தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் வெயிட் லாஸ் வீடியோவும் வந்து கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வெயிட் லாஸ், ஸ்கின் கேருக்கு ஹேர் கேர், அதுக்கப்புறம் மணி சேவிங்ஸ், அதுக்கப்புறம் ஆரோனிசேஷன், இது மாதிரி எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை போயிட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் கிவ் அவே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல் எப்போ வந்து மானிடைஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி இந்த பாத் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்த்துடலாம். இந்த ஹெர்பல் பவுடர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சைடில் அந்த மாதிரி வயல் சைட்லலாம் வந்து இந்த ஒரு செடி இருக்கும். இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை மெனின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டோட சொல்கிறேன். ஸோ ரிசல்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க எல்லா பிரச்சனையும் வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திருநீற்று பச்சிலை. நம்ம சளிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த திருநீற்று பச்சிலை, இந்த ரெண்டும் தான் நான் நிழலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குப்பை மீனியோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வர எல்லா பிரச்சனையுமே க்யூர் பண்ணும். தேமல், அலர்ஜி, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா, இந்த ஹெர்பல் பாத் பவுடர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த திருநீற்று பச்சிலையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் வந்து பிம்பிள் வந்திருக்கும் இல்லையா, பிம்பிள் வந்து அந்த தழும்பாக இருக்கும், அந்த தழும்பு, அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் ஆகிருக்கும் நிறைய பேத்துக்கு, அந்த மாதிரி இருக்க எல்லா பிரச்சனையுமே இது வந்து க்யூர் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ரெண்டையும் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, 250 கிராம் அளவு வந்து பாசி பயிர் வந்து எடுத்துக்கிறேன். இதையும் லைட்டாக வெயிலில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஃபேஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடலை மாவும் இந்த பாசி பயிர் மாவும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து 200 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள். இதே வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு, பாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பெண் குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். முகத்தில் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத முடி வந்து வளராது. அவ்வளோதான், இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. குளிக்க போகும்போது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னா, இது கூட வந்து அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக்காக போடுறீங்க அப்படின்னா அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக போட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே இன்னும் ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். நான் அதுக்காக தான் காய வச்சுருந்தேன், பட் வீடியோவில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு கழுத்துக்கிட்டலாம் வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணும். அரிசி மாவு வந்து அது கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது, ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து ஃபேஸ் பேக்காக போட்டிங்க அப்படின்னா, இது கூட வந்து பால் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் திருநீற்று பச்சையில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.